இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி தியாக தலைவி அவருடைய நல்வாழ்த்துக்களோடு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு தான் இது ஏன் என்று சொன்னால் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்தாவது தின விழாவை இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாடகம் இருக்கின்ற இந்தியர்களெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்களை வணங்கி இன்றைக்கு இந்த இயக்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இயக்கம் நடைபெறுமா நடைபெறாதா இந்த இயக்கத்தை நடத்துவார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டவர்கள் மத்தியிலே அவர்களெல்லாம் இன்றைக்கு செயற்கையான தலைவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு இயற்கையான தலைவர் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த இயற்கையான தலைவருக்குரிய பண்புகளை கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் டிடிவி அவர்கள்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொடுங்கோல் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு முதல் ஏழை எளியோர் வரை பாதிப்புகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது அதையெல்லாம் மீறி தமிழக மக்களின் நலனுக்காக இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி குரல் கொடுப்பாரோ அதே போன்று இன்றைக்கும் முதன் முதலாக இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை விட ஆளுகின்றவர்களையும் ஆண்டவர்களையும் விட முதலிலே மக்கள் பிரச்சனைகளை பற்றி முதலே குரல் கொடுப்பவர் அண்ணன் தான் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவிலே வருகை தந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எண்ணாமல் இந்த இயக்கத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர வேண்டும் ஏனென்றால் பொறுப்பிலே இருக்கிற நாம் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் அண்ணன் அவர்களை நம்பி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அரவணைத்து நாம் இந்த இயக்கத்திற்கு அவர்களை சேர்த்து இந்த இயக்கத்தை மேலும் புதுப்பொழிவோடு நடத்துவதற்கும் இன்னும் பல சாதனைகளை செய்வதற்கு நாம் மக்கள் செல்வர் அண்ணன் அவர்களுடைய பின்னாலே வழிவகுப்போம் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய கழகத்துடைய பொதுச்செயலாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்